ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த ஒரு வாசு வரைவிடம். 25x40 1000 சதுரடி கவர் ஆகிற இந்த பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 21x38 798 சதுரடி கவர் ஆகுது. இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் கான்செப்ட் பிளான். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, அண்ட் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் இது வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ ரெண்டாவது டேக்கில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வால் காமிச்ச இடத்துல காலம்ஸ் ஒன்று தான் வரும். ஸோ மேக்ஸிமம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். இந்த காமௌண்ட் வால் சுற்றி நமக்கு இடம் இருக்குது இல்லையா, அதில் மட்டும் நமக்கு காமௌண்ட் வால் ஒரு 4 அடிக்கு ரைஸ் பண்ணி வச்சுருவோம். ஃபுல்லாக காலம்ஸில் தான் இந்த பில்டிங் வந்து இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி படி பார்த்திங்கன்னா சென்டரில் இருந்து ஏறுற மாதிரி. ஸோ 3 அடி மினிமம், 4 அடி பாதை வச்சோன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ படி ஏறி நம்ம மேலே வந்தோடனே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் எப்படி யூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்றத இந்த பிளான் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி G+1, G+2 கான்செப்ட் ஐடியா இருந்துச்சுன்னா பிளான் நல்ல பிளான் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போடுவது இருக்கும். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா, இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணணுச்சிங்கன்னா கீழே தெரியுற என்னோட நம்பருக்கு அழைப்பு விடுங்க. உங்களுடைய பிளாட் அளவு அண்ட் ரெக்குயர்மெண்ட் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டே வருவோம். பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங். இது வடக்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு. எப்போவுமே நம்ம வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் ஈசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம படி காமிச்சோம் இல்லையா. ஸோ மேலே ஏறி வந்தவொடனே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு 4 அடி பால்கனி வியூ. ஸோ நடந்து போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி 3 அடி மினிமம், 4 அடி வச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸஸாக இருக்கும். ஸோ ஈசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தலைவாசல் டோர் இந்த இடத்துல அமையுது. ஸோ டோர் திறந்தோடனே ஒரு ஸ்பேஸான ஹால், 15x10 அமைப்பில் இந்த இடத்துல கிடைக்குது. டிவி இந்த வாலை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் ஒரு லேண்டிங் ஏரியா, அந்த பேசேஜ் அதாவது கிச்சனும் ஸ்டேர் கேஸும் பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்காக. பூஜை ரூம் நமக்கு சென்டரில் அமையுது. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த இடத்துல 4x5.5 அமைப்பில் கிடைக்குது. அக்னி முலையில் கிச்சன் 10x14 ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. கன்னி முலையில் ஒரு 9x2 அமைப்பில் ஒரு சின்ன பெட்ரூம் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அதுக்குண்டான அட்டாச்சில் நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ படி பார்த்திங்கன்னா நம்ம டியூப்ளெக்ஸ் மாடலில் வேணும், இந்த இடத்துல கண்டினியூ ஆகக்கூடாது, ஹாலில் இருந்து வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அவுட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம 3 அடி இடம் இருக்குது, அந்த இடத்துல மட்டும் லேண்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ படி இந்த இட வசம் ஏறி மேலே வந்தோடனே இந்த மாதிரி வசத்தில் வரும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், இது வந்து செகண்ட் ஃப்ளோர். படி ஏறி வந்தோடனே 2 பெட்ரூம், கன்னிமுலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 11x14 அமைப்பில் கிடைக்குது. அதே மாதிரி வாயுமுலையில் ஒரு 11x10 அமைப்பில் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் கொடுத்து பாத்ரூம், இது டைரெக்டாக ஒரு ஸ்பேஸான பாத்ரூம். ஸோ ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி கேட்டதுனால இந்த இடத்துல 8x15 அமைப்பில் கிடைக்குது. ஸோ கெஸ்ட்டு வர்றாங்கன்னா மேலேருந்து உட்காந்து பேசுகிறதுக்கு நல்லா ஒரு வசதியான இடமா இந்த இடம் அமையும். ஸோ ஹேண்ட் ரெயில், அதாவது இந்த இடத்துல ஹேண்ட் ரெயில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஆர் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்டாக வேணும்னா ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் ஒரு அழகாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் ரெயில் வித் ஏதாவது சின்ன கிளாஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்க அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மொட்டை மாடிக்கு அகெயின் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோடனே ரெண்டு பக்கமும் டெரஸ் போர்ஷன் வரும். ஓகேங்களா, வாஸ்துபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஈசானத்தில் என்ட்ரன்ஸ், அக்னிமுலையில் கிச்சன், கன்னிமுலையில் பெட்ரூம், வாயுமுலையில் படி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஈசானத்தில் நமக்கு ஒரு லாபி ஸ்பேஸ் அமையுது. வாயுமலையில் ஒரு பெட்ரூம், கன்னிமலையில் ஒரு பெட்ரூம், அக்னிமலையில் ஒரு டெரஸ் ட்ரெஸ்ஸிங் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி அமையுதுன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். போர் சம்பு அகெயின் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பில்லர் மட்டும் தான் ரைஸ் பண்ண போகிறோம். அவுட்டரில் காமன் வால் வர்றதுனால ஈசானம் சார்ந்து போர் சம்பு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செப்டி டேங்க் வாயுமலையில் முடிக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் மூணுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் 2200 ஸ்கொயர் ஃபீட்டு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் 2000 ஸ்கொயர் ஃபீட் போட்டோன்னா நமக்கு ஒரு 52,50,000 நமக்கு செலவாகுது. இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு செலவாகும். இது போக ஒரு 5 லட்சம் நீங்கள் அடிஷனலாக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்தவனை வடக்கு வாசல் உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். புதன் 6-8 பொண்ணில் மறைஞ்சிருந்தால்
தவிர்க்கிறது நல்லது. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த பிளானில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி G+1 G+2 கட்டணும்னு இருந்துச்சுன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இப்போ கொடுத்துட்டே இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல தகவலாக இருக்கும். நன்றி.